மெத்திரி ஆறு முப்பத்தி மூன்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் ஒரு மெய் கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய அதி முக்கியமான தன்மை இது உடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் உலகத்தையும் உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் சிற்றின்பங்களை தேடி வந்தவன் மனசும் மாம்சமும் விரும்பினங்களை செய்து வந்தவன் ஆனால் இப்பொழுது அவனுடைய முதல் முக்கியத்துவம் மாறிவிட்டது அவனுக்குள்ளாக அவனுடைய இறுதியத்தில் ஏற்பட்ட இந்த பெரிய மாற்றத்தின் நிமித்தமாக அவன் இப்பொழுது அவைகளை முதலாவது தேடுவதில்லை ஒரு காலத்தில் இரவும் பகலும் உலகத்துக்காக உலகத்தின் நன்மைகளுக்காக உலகத்தின் பெருமைக்காக உலகத்தில் நான் அதிகமாய் புகழப்பட வேண்டும் என்பதற்காக நான் போராடி உழைத்தது உண்மைதான் அதனால் இப்பொழுது அவன் மாறிவிட்டான் அல்லது அவன் மாற்றப்பட்டான் இப்பொழுது அவனுடைய முதலாவது நோக்கம் தேவன் தேவன் மாத்திரமே ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது வைக்கிற காரியம் தேவனும் தேவனுடைய வழியும் சித்தமும் அவருடைய காரியங்களும் அவருடைய ராஜ்யமும் அவன் இந்த உலகத்தின் காரியங்களின் வெறுமையை அறிந்துவிட்டான் இது அழிந்து போகிறதும் வெறுமையானதும் இது ஆத்துமாவுக்கு பிரயோஜனம் உள்ளதல்ல ஆத்துமாவை அழித்த அழித்து அழித்துவிடக்கூடியவைகள் ஆகவே அவனுடைய வாழ்க்கை முற்றமாக மாறிவிட்டது அவனுடைய விருப்பம் மாறிவிட்டது அவன் ஒரு காலத்தில் உலகத்தில் உலகத்தினுடைய காரியங்களினால் தன் ஆத்மாவை திருப்திப்படுத்த வாஞ்சித்தான் பிரயாசப்பட்டான் ஆனால் எந்தளவுக்கு அவன் இந்த உலகத்தினுடைய காரியங்களை சேர்க்கிறானோ அந்தளவுக்கு அவன் நிர்பந்தமானவனாகவே காணப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையில் தீராத ஒரு கடல் தண்ணீரை குடித்தவனைப் போல காணப்பட்டான் ஆனால் இப்பொழுது அப்படியல்ல அவனுடைய ஆத்துமாவில் மெய் திருப்தியை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வழியை தேவனை அவன் தேட ஆரம்பித்து விட்டான் ஒரு காலம் அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்காக அல்லது அதை வாஞ்சித்து இந்த காரியத்தை அவன் விட்டுவிடப் போவதில்லை ஏனென்றால் அவன் மெய்யாய் இரட்சிக்கப்பட்டவன் மெய்யாய் மனம் திரும்பினவன் அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டு விட்டது நாம் மறுபடியும் அந்த இருதயம் பழைய நிலைக்கு செல்ல முடியாது இதுவே ரட்சிப்பினுடைய மகத்துவம் மேன்மை நன்றி